அண்டை மாநிலங்கள் வரை பரவிவிட்ட ஒமைக்ரான் வைரஸ் தமிழ்நாட்டிற்குள் ஊடுருவலை தடுக்கும் வகையில் ஊரடங்கை நீட்டிப்பது குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று ஆலோசனை நடத்துகிறார். கொரோனா பரவல் அதிகரித்ததை அடுத்து மாநிலம் முழுவதும் ஊரடங்கு விதிகள் கடுமையாக அமல்படுத்தப்பட்டன. தொற்று குறைந்ததை அடுத்து படிப்படியான தளர்வுகள் அறிவிக்கப்பட்டு இயல்பு நிலை மெல்ல திரும்ப தொடங்கியுள்ளது. தமிழகத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 674 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. நேற்று ஒரே நாளில் 13 பேர் கொரோனாவுக்கு பலியாகியுள்ளனர். 708 பேர் குணமடைந்து வீடு திரும்பினர். 30 மேற்பட்ட மாவட்டங்களில் கொரோனா உயிரிழப்பு எதுவும் பதிவாகவில்லை. அண்ணா பல்கலைக்கழகத்தில் 9 மாணவர்கள் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். கொரோனா பரவல் எதிரொலியாக பிறப்பிக்கப்பட்ட ஊரடங்கு நாளை மறுநாளுடன் முடிவடைய உள்ள நிலையில் தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று அதிகாரிகளுடன் முக்கிய ஆலோசனை நடத்துகிறார். இந்த கூட்டத்தில் ஒமிக்ரான் அச்சுறுத்தல் பற்றியும் கொரோனா ஊரடங்கை நீட்டிப்பது, கூடுதல் கட்டுப்பாடுகளை விதிப்பது ஆகியவை குறித்தும் ஆலோசனை நடத்தப்பட உள்ளது.